ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதியில் இந்திய அணியின் கதாநாயகனாக விளங்கிய சோழ்பந்து வீச்சாளர் மற்றும் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவுக்கு மீண்டும் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாகியிருக்கு. அதற்கு யார் காரணம் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியில லீக் போட்டியில ரவீந்திர ஜடேஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படல, ஆனாலும் அரையிறுதியில அவர் களமிறக்கப்பட்டாரு. யாருமே எதிர்பாராத வகையில இந்திய அணி ரொம்பவே பரிதாப நிலையில இருக்கும்போது தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமா இந்திய அணியை வெற்றிக்கு ரொம்பவே அருகில் அழைத்து வந்தார் ரவீந்திர ஜடேஜா. இருந்தாலும் கடைசி கட்டத்தில் அவர் விக்கெட் இழந்த காரணத்தால இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. அந்த போட்டிக்கு பிறகு உலகத்தில் உள்ள அனைத்து கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே ரவீந்திர ஜடேஜாவுக்கு பெரிய வாழ்த்து மலைகளை பொழிஞ்சாங்க. அதன் எதிரொலியாக தான் பாத்தீங்கன்னா தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3 விதமான தொடர்களிலும் ரவீந்திர ஜடேஜாவோட பெயர் இடம்பெற்றிருக்கு. இனிமே கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியில எல்லா போட்டிகளிலுமே விளையாடுவாரு, ரொம்பவே திறமையான வீரர் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல தற்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல அவருக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. அதற்கு காரணமே 2 முக்கியமான இளம் வீரர்கள் தான். தற்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடருக்கான இந்திய அணியில பாத்தீங்கன்னா T20 போட்டிகளில் மட்டுமே 4 சுழற்பந்து வீச்சாளர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுல க்ருணால் பாண்டியா, ராகுல் சஹர், ரவீந்தர் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர், இவங்க 4 பேர் தான். இதுல வாஷிங்டன் சுந்தர் மாற்று வீரராகவே எடுத்துக்கொள்ளப்படுவாரு. இவரு உள்ளூர் போட்டிகளில் பெரிய அளவிலான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தாத காரணத்தினால இவருக்கு வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம். இருந்தாலும் க்ருணால் பாண்டியா பாத்தீங்கன்னா சமீப காலமாகவே தொடர்ந்து இந்திய அணி T20 போட்டிகளில் இடம் பிடிச்சு வந்துட்டு இருக்காரு. தன்னுடைய அதிரடியான பேட்டிங் மூலமா இவரு பல போட்டிகளில் இந்திய அணிக்கு ஒரு நல்ல பக்கபலமா இருந்திருக்காரு. அதன் காரணத்தினால இந்திய அணிக்கு ஒரே ஒரு சுழற்பந்து வீச்சாளர் தேவை அப்படின்னா அது கண்டிப்பா க்ருணால் பாண்டியாவா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இளம் சுழற்பந்து வீச்சாளரான ராகுல் சஹர். இவரு கடந்த IPL சீசன்ல பல அனுபவம் வாய்ந்த வீரர்களை தன்னுடைய அபாரமான சுழற்பந்து வீச்சு மூலமா ரொம்பவே திணறடிச்சாரு. மும்பை இந்தியன்ஸோட ஒரு பெரிய துருப்பு சீட்டாவும் விளங்கினார் ராகுல் சஹர். அதன் காரணத்தினால தற்போது ஜடேஜாவோட வாய்ப்பு ராகுல் சஹர் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல சமீபத்துல இந்திய ஏ அணியில் இடம் பிடிச்சிருந்த ராகுல் சஹர் இலங்கை மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான ஆட்டத்துல அதிகமான விக்கெட்டையும் வீழ்த்தினாரு. இப்படி திறமை வாய்ந்த 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கிற காரணத்தினால இந்த உலகக்கோப்பையில ஹீரோவாக வளம் வந்த ரவீந்திர ஜடேஜாவுக்கு விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.